கேட்டதுமே மனதில் சலனம் எல்லாம் நீங்கியதே. வழியில் துணையும் நானும் கேட்பதில்லை, மித்தம் வருமே ஆட்டு கூட்டம் இங்கே. தம்பி சரவணா, இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போ, நான் மயில்பார் வரைக்கும் போயிட்டு வரேன், சரியா? சரிங்கண்ணா. சொல்லு மயிலே. ஏய் இரு, நானும் வரேன். சரவணா, ரஞ்சித், இதே மாதிரிதான் தனித்தனியா செய்யணும். வாங்க. என்ன மயிலே, வீட்டுல யாரும் இல்லையா? அப்பா பற்றையில, அண்ணா பள்ளிக்கூடத்துல, அம்மா வந்து பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. நீங்க காலேஜ் போகலையா? எனக்கு ஸ்டடி லீவ். அப்படின்னா பரீட்சைக்கு படிக்கிறதுக்காக லீவ் விட்டுருக்காங்க. பரீட்சைக்கு கதப்புக்கு தான் படிக்கணுமா? குடிக்க தண்ணி கொண்டு வரட்டுமா? ஏன், மோர் தர மாட்டீங்களா? சரிங்க, கொண்டு வரேன். இந்தாங்க. அப்பா குச்சிக்கணும் கேட்டிருந்தாரு, அதான் கொண்டு வந்தேன். சரிங்க. சரி, வரமையில. என்னம்மா அமுல ஆடி அசைஞ்சு கொடுக்குறீங்க? சீக்கிரமா கொடுங்க. ம், வணக்கம் தலைவர. ஆ, வா தனசேகரா, உன்னை தான் நினச்சிட்டு இருந்தேன். மரம் வெட்டி அமிச்சதுல செலவு போக மிச்சம் போனோம். கரெக்டா இருங்க, பாத்துங்க. சரி, என்ன தனசேகரா, பரவாயில்ல, இவ்வளவு பணம் வந்திருக்க. அதான் தலைவர் இந்த தனசேகரோட திறமை. அதர்ம வழியில சம்பாதிச்சாலும் கணக்கு விஷயத்துல கரெக்டா இருக்கியா? வாயிலா அப்பா, அவரை ரொம்ப புகழ்ந்து பேசாதீங்க. அவர் உங்க விஷயத்துல கரெக்டா இருக்காரு, ஆனா என் விஷயத்துல சொதப்புறாரு. என்ன தனசேகரா? அதுங்க தலைவர, எங்க தங்கச்சி பொண்ணு மயில அகிலன்னு கட்டி வைக்கணுமா? அப்புறம் என்ன கட்டி வச்சிடலாம்யா? என் தங்கச்சி பொண்ணு மயில படிச்சுட்டு இருக்கா, பட்டம் வாங்கல இன்னும். என் தங்கச்சி குடும்பம் நல்லா படிச்ச குடும்பம், மயில படிச்சு பட்டம் வாங்கட்டும், கட்டி வச்சிருவோம். இங்க பாரு தனசேகரா, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் என் பையன் அகிலனுக்கு தான். தலைவரா நிறுத்தியா,
இந்த பணத்தை நீயே வச்சுக்க. உங்க மயிலுக்கு தங்கமா போடுவியோ வயரமா போடுவியோ எனக்கு தெரியாது. அவ வந்து என் வீட்டு மருமகளா வரணும், அதுதான் என் முடிவு. சரி தலைவர், நான் முடிச்சிருந்தேன். சரி சரி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல, அதனாலதான். அவ்வளவுதானா? சரி சரி, இந்த ஜூஸ் குடி, பளபளலாம் போயிடும். நீங்க குடிங்க. நீ குடிச்சிட்டு மீதி இருந்தா நான் குடிக்கிறேன். இந்த மலையடி வாரத்துல மரங்களும் பாறைகளும் எவ்வளவு அழகா இருக்குல்ல பாத்தியா. அந்த குயில் சத்தமும் இந்த மயில் பேசுற சத்தமும் ஒன்னா இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தாலே மனசு சந்தோஷமா இருக்கும். உண்மைதாங்க, பசுமையான இந்த இயற்கை காட்சிகளை பார்க்கும் போது ஆனந்தமா இருக்கு. ஆனந்தமான இந்த நாட்டு மயிலே ஒரு குயில் போல பாட்டு எடுத்துட்டா எப்படி இருக்கும்? பலாப்பழத்தை தேன்ல போட்டு சாப்பிட்ட மாதிரி ஸ்வீட்டா இருக்கும். ஒரு விஷயம், நீங்களும் பாடணும். நீ ஆடலாம்? நான் பாடுறேன். எங்க ஆடுறது, எங்க பாடுறது? அங்க பாருங்க, இப்ப என்ன பண்றது சொல்லுங்க. அச்சுச்சோ, தம்பி வரான், நீ இப்படி போயிரு, நான் இப்படி போயிடுறேன். சரிங்க. லலிதா. என்னங்க லலிதா? என்னங்க வாடி, இது என்னது? ஆயிரம் கோயில் கட்டுறதும் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கும் ஈக்குவல் தாப்பா. நிச்சயமா. ஏதோ நல்லபடியா பண்ணு, உன்னால ஒரு பத்து பிள்ளைய படிக்கட்டுமே. வரட்டுமா? சரி. என்னையா இவ்வளவுக்கு அவர? அதுக்கு என்ன? என்ன பத்தியா? எதுக்கு எப்படி வெள்ளஞ்சலும் வந்திருக்க? என் பொண்டாட்டி வெள்ளஞ்சலும் அனுப்புறா. கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? ஆயிடுச்சு ஆயிடுச்சு. என்னத்தாச்சு? யோ, ரெண்டு பாயிண்டியா? என்ன, உன்னை இவ்வளவு அழுக்கா இப்படி அனுப்புறான்னா உன்னை யாராவது கொத்திட்டு போயிருவாங்களான்னு பயம் இருக்கணும். இல்ல, உன்னை இவ்வளவு அழுக்கா அனுப்பிச்சுட்டு வேற எங்கேயோ வெள்ளஞ்சோலையுமே தாவிட்டு இருக்கான்னு அர்த்தம்.